Assalamu alaikum. Poliyol, lekin naanga unit seminar seyre sammanda manor introduction class ta lekin na seyir kren. Aave lekin naanga seyre dinna anda grade 11 O level exam base panni naang over varshamum poliyol ke seyre de history level de poduva poliyol ke history paarathra sariyanga padichirukka maatanga. Adithada avangalukku notes undirukkaadu. Exam ke enna varum na avangalukku theriyadu. சில நேரம் நாங்க எல்லாத்தையும் போட்டு முழு பாட புத்தகத்தையும் அவங்க பாடமாக்க ட்ரை பண்ணுவாங்க, அல்லது முழு பாட புத்தகத்துக்குள்ளேயும் படிக்க பார்ப்பாங்க. அப்படி ஹிஸ்டரி படிக்கிறது இல்லை. ஹிஸ்டரி வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட பாடம், அதை முதலாவது பிள்ளைகள் விளையும் கொள்ளணும். நாங்க ஏண்டா சரியான ஈஸியா புளியோலுக்கு இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் குள்ளால ஹிஸ்டரி எப்படி புளியோல் படிக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்க யாருமே ஹிஸ்டரி இதுக்கு முதல்ல படிக்கல, ஒன்றுமே உங்கள்ட்ட இல்லைன்னு உள்ள பிள்ளைகளுக்கும் இந்த செமினார்ல அவங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு ஏ எடுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டல் தான் செய்யறது. ஆனால் அவங்களுக்கு படிக்கிற ஆற்றல் இருக்கணும், செல்ஃப் ஸ்டடிஸா அவங்க படிக்கிற ஆற்றல் வரணும். ஆக நாங்கள் இங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, செலக்ட் பண்ண சில யூனிட்ஸ் எடுத்து அந்த அதுல பேஸ் பண்றது எக்ஸாமுக்கு என்னென்னலாம் வருமோ அதை பிள்ளைகளுக்கு அந்த பகுதிகளை விளக்கப்படுத்தி அதுக்கான நோட்ஸையும் கொடுக்கறது. அப்படி நோட்ஸையும் கொடுத்ததன் பிறகு நாங்கள் என்ன செய்யறேன்னு சொன்னால், அந்த யூனிட் செமினார் முடிகிறதோட அந்த யூனிட்ஸில் வந்து எல்லா பாஸ் பேப்பர்ஸ் கலெக்ஷனையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. ஆகவே நாங்கள் அந்த பாஸ் பேப்பர்ஸை பிள்ளைகள் இப்போ வாசிக்கிற நேரம் அவங்களுக்கு அந்த பகுதியில் என்னென்ன வினா வந்திருக்குமோ அந்த வினாவுக்கான பகுதி எல்லாத்தையும் அந்த யூனிட் செமினார்ல அவங்க பார்த்துருவாங்க. ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளால எங்களுக்கு இதை கொடுக்கலும் புள்ளிகளுக்கு. ஆகவே அதுக்கு பிறகு புள்ளிகளுக்கு என்ன செய்யலாம், அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், கன்ஃபிடென்ட் வரும், எக்ஸாமுக்கு இந்த வருஷம் என்ன வரப்போகுது, என்னத்தை கேட்டிக்கிறான், எங்கினைக்கு தொடர்ந்து கேட்டிக்கிறான், என்னென்ன இடத்துல தொடர்ந்து கேட்டிக்கிறான். ஆகவே அவங்க விளங்கிக் கொள்வாங்க இந்த யூனிட்ல இது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதை இதைத்தான் படிக்கணும், அதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளலாம். அதை பல தடவைகள் அவங்களுக்கு என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ கொஞ்சம் பகுதியை தான் படிக்க வேண்டி வரும், மீட்டர் செய்ய வேண்டி வரும். ஆகவே அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க அதை எக்ஸாமுக்கு அவங்க படிக்கிறது இருக்கிற கொஞ்சம் காலம், அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ளால் என்ன செய்யலாம்னு சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு அதை வரக்கூடிய பகுதிகளை விளக்கமாக விளங்கி கொண்டு போய்த்து அதை படிச்சு கொண்டு அந்த யூனிட்டை கவர் பண்ணி கொண்டு போவீங்க. இப்போ அவங்களுக்கு இதில் என்ன கிடைக்கும்னா, அவங்களுக்கு ஒரு PDF டியூட் ஒன்று வழங்கப்படும். அந்த PDF டியூட்டில் அவங்க நோட்ஸ், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். சின்ன சின்ன கேள்விகள் அவங்களும் செய்வாங்க. பிறகு அந்த முழு யூனிட்டையும் எக்ஸாமை பேஸ் பண்ணி பகுதிகளாக பிரித்து அது வரக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ள விளக்கத்தை PDF நோட்ஸாக புள்ளிகளுக்கு கொடுக்கறது. ஆகவே அவங்க எழுதி கொண்டிருக்கிறது. இப்போ அவங்களோட கைக்கு ஒரு கையேடு கிடைக்கும், ஒரு ஷார்ட் நோட்ஸ் கிடைக்கும். என்ன செய்யலாம் அவங்களுக்கு, இப்போ இந்த யூனிட் வரும்னு அவங்களுக்கு ஷுவராக தெரியும். ஏன் தெரியும்டா, ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருவோம் PDFல. ஒவ்வொரு வருஷமும் வந்து வீணாயிருக்கும். நான் இப்போ இன்னைக்கு செய்ய போறது எதை செய்ய போறேன்னா, தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் வீணா வரக்கூடிய யூனிட் இருக்குது, அந்த யூனிட் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. ஆகவே அந்த யூனிட்கள் தான் நான் முதலாவது செய்ய போறேன். ஆகவே உங்களுக்கு தெரியும், எக்ஸாமை பொறுத்த வரையில நீங்க வந்து ஹிஸ்டரியில வந்து பார்ட் 2ல 4 கேள்வி செய்யணும், பார்ட் 3ல 1 கேள்வி செய்யணும். மொத்தம் 5 வினாக்களுக்கு நீங்க விதி எழுத போறீங்க. முதலாவது கேள்வி கட்டாயம், மேப் ஒர்க் இருக்குது, அதை நாங்கள் வேறைய செய்வோம். மேப் ஒர்க்க பயிற்சி உண்டு, அதை இது சம்மந்தம் இல்லை, யூனிட்டை கவர் பண்றேன். அவை பிள்ளைகளுக்கு சில நேரம் இந்த யூனிட்ல விளக்கம் இல்லாமல் இருக்கலாம், படிச்சிருக்க மாட்டாங்க, அது சம்பந்தமா என்ன வினா வர இருக்குதுன்னு தெரியாது. இந்த யூனிட் செமினாரை முடிச்சதுக்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஐடியா வரும், என்னென்ன கேள்வி வர இருக்குது, எது வந்திருக்குது, நாங்கள் எதை படிக்கணும், இதை ஹிஸ்டரியில விளங்கி கொண்டாங்கன்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால அதை பரிச்சயமா 2-3 தடக்க வாசி கொண்டு விளங்கி கொண்டாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஷுவரா போ எக்ஸாம் அந்த அதை பகுதி அவங்களுக்கு அழகா செய்யலும். அப்ப அப்படி நாங்கள் கிரேட் 10 எடுத்தோம்னா, அதுல 2வது யூனிட் ஆரம்ப குடியேற்றம். இந்த ஆரம்ப குடியேற்றம்னு சொல்றது எல்லா வருடங்கள்லயும் வினாவா வந்திருக்குது. ஆகவே அந்த ஆரம்ப குடியேற்றத்துல நாங்க செய்யறது என்னான்டா, ஆரம்ப குடியேற்றத்துல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தையும் முன் வரலாற்று காலத்தையும் வரலாற்று காலத்திலையும் முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய வரக்கூடிய விடயங்களை நாங்க அதுக்கேற்ற மாதிரி டியூட்டை வடிவமைச்சு இருக்கிறோம். அந்த டியூட்டை வடிவமைச்சு
அதுல இதுதான் அந்த டியூட் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இந்த இங்க நாங்க கொடுத்திருக்கக்கூடிய வினாக்கள் அதுல வரக்கூடிய விளக்கங்கள் நோட்ஸ் இங்க கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வந்திருக்கிற கேள்விகளுக்கான விடைகளாகத்தான் இருக்கும். ஆகவே இதை எதிர்பார்த்து வரக்கூடிய பகுதி நோட்ஸையும் சின்ன பகுதிகளுக்கு வினாக்களையும் கொடுத்திருக்கிறேன். இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அடுத்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் முன் வரலாற்று காலம். அதுல முக்கியமான பகுதி என்ன என்று சொல்லி அதனையும் இங்க நான் போட்டிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், அவ எல்லாத்தையும் படிக்காம தேவையான பகுதியை மட்டும் இந்த இந்த டியூட்டுக்குள்ளால செலக்ட் பண்ணி போடப்பட்டு இதாகவே சரியான ஈஸி ஆகிக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அடுத்தது வரலாற்று காலம் பாருங்க, இவ்வளவும் தான் இந்த பகுதி. அதுலேயும் முக்கியமா என்னென்ன பகுதிகள் முக்கியமா பார்க்கணுமோ அந்தந்த பகுதிகள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அதே டியூட்ல இருக்குது, அதே யூனிட்ல அதே கொடுக்குற டியூட்ல இருக்குது 2016 கேள்வி. பாருங்க இது அவ்வளவு PDF இருக்குது. இப்ப இந்த கேள்வியை வாசிக்கிற நேரம் நீங்க ஆல்ரெடி அங்க முன்னால டியூட்ல நாங்க படிச்சிருவோம், விளங்கப்படுத்திடுவோம், உங்கள்கிட்ட நோட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய கேள்வி எல்லாம் உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும், உங்களுக்கு எழுதி எழுமைக்கும். பாருங்க அவ இந்த ஆன்சர்ஸையும் இங்க நாங்க உங்களுக்கே கன்ஃபிடென்ட் கொண்டு வரோம். நீங்க யூனிட்டை முடிக்கிற நேரம் சில கேள்விகள் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்குது. ஆக முக்கியம் எது அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொண்டு அதை கூடுதலாக உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொள்ளலும் படிக்கலாம். ஆகவே 2016 பாருங்க, 2016 இது 2017 இதுலேயும் வினா வந்திருக்குது. பாருங்க அடுத்த வினா பாருங்க, இது 2018 அடுத்தது பாருங்க 2019 அடுத்தது 2020 அடுத்தது 2021 இதுல போட்டில 2021. ஆகவே இந்த எல்லா பாஸ் பேப்பர்ஸையும் உங்களால செய்யலும். இந்த செமினார் முடிகிற நேரம் யூனிட் செமினாரை நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் விளங்கப்படுத்துவேன். உங்களுக்கு உங்களுக்கு சேர்ந்து பாஸ் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் எழுதியிலும் ஒரு வருஷம் செஞ்சு அடுத்த வருஷம் செய்யக்கூட முன்னுக்கு கேட்ட கேள்வியும் வரலாம். ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் என்ன வரப்போகுது. இப்படி நாங்கள் கிரேட் டென்ல சில யூனிட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். எல்லா யூனிட்டையும் எங்களுக்கு செய்ய டைம் போகாது. பிள்ளைகள் 4 செய்யறதுக்கும் அங்கே பகுதி 1 ஒரு கேள்வி செய்யறதுக்கும் தேவையான பகுதி நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இப்படி தொடர்ந்து வர வினாக்கள் மற்ற ஏனைய யூனிட் எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு ஒரு செமினாரில் அதை நாங்கள் செய்வது. ஆகவே மற்றது எல்லாத்தையும் டோட்டலாக வரக்கூடியதை நாங்கள் இங்கே செய்வோம். அப்போ அப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிற யூனிட் தான் 2வது யூனிட் ஆரம்ப குடியேற்றம். அதுக்கு அடுத்த யூனிட் தான் தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்னொரு யூனிட் தான் 5வது பாடம் பண்டைய தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய பாடம். அது 2016 அதுவும் தொடர்ச்சியாக வந்து இது ஒரு முக்கியமான யூனிட் உண்டு. இதில் 3வது யூனிட்டும் 4வது யூனிட்டும் நாங்கள் சேர்த்து செய்வோம். அது ஒரு வருஷம் முட்டு வராமல் 4வது யூனிட் வந்தே இருக்காது, அதில் சின்ன ஒரு பகுதி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தது 6வது யூனிட்டும் அவ்வளோ முக்கியம் இல்லை, அப்படி தொடர்ச்சியாக ஒரு பகுதி வாரதில்லை, அதிலும் கொஞ்சம் பகுதி வரும், அதை நாங்கள் சேர்த்து செய்வோம். 7வது யூனிட் கட்டாயம் வரக்கூடிய ஒரு யூனிட் உண்டு, அப்போ நாங்கள் அதை செய்வோம். அடுத்தது 8வது யூனிட் கண்டி ராஜ்யம். அடுத்தது 9வது யூனிட் ஐரோப்பிய மறுமலர்ச்சி. ஐரோப்பிய மறுமலர்ச்சி செய்வோம், கடைசியில் இருக்கக்கூடிய பகுதியையும் கண்டி ராஜ்யத்தையும் சேர்த்து செய்வோம். அப்ப அதுக்குரிய வினா பகுதிகளையும் அதுக்கு உரிய முக்கியமான விடயங்களை உங்களோட டியூட்ல கிடைச்சிடும், உங்களோட PDFல நோட்ஸா இருக்கும். ஆகவே நீங்க என்னென்னத்த அந்த வினாவில் எதிர்பார்க்க வரும்னு இருக்கிறோமோ அது ஒரு சிறிய கை கடக்கமான ஒரு டியூட் உங்களோட கையில் இருக்கும், படிக்கிறது இலகுவைக்கும், எக்ஸாமுக்கு போற நேரமும் அதை ஷார்ட் நோட்ஸ் என்ன செய்யலும் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளையிலும். ஆகவே இப்படித்தான் இந்த நாங்கள் இந்த செமினாரை செய்ய போறோம். சென்ற காலங்களில் நாங்கள் இந்த யூனிட் செமினார் செஞ்சுருக்கிறோம். பிறகு நாங்கள் டோட்டலில் முழுமையாக மாடல் பேப்பர் உண்டு 2-3 செஞ்சுருக்கிறோம். ஆகவே நான் நினைக்கிறேன் ஆன்லைனில் நிறைய பிள்ளைகள் வந்தாங்க, அந்த பிள்ளைகள் அந்த எக்ஸாமில் அவங்க நிறைய பயனடைஞ்சாங்க. நாங்கள் முழுமையாக நோக்கம் பிள்ளைகள் ஈஎடுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டில் கொடுக்குறேன் தான். ஆகவே ஈஸியாக ஏ ஒன்று எடுக்கலாம், பிள்ளைகளுக்கு பி எடுக்கலாம், சி எடுக்கலாம், யாருமே டபிள்யூ எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. என்ன நாங்கள் அந்த பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு போக உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த பகுதியையும் நாங்கள் பாஸ் பேப்பர்ஸையும் விளங்கப்படுத்துகிற நேரம் அது ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் விளங்கப்படுத்துகிற நேரம் விரிவான விளக்கத்தை கொடுக்குறது பிள்ளைகளுக்கு. ஆகவே இப்போ பாருங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஒன்று சொல்கிற நேரம் இது பாஸ் பேப்பர்ஸ்னா
இதை புலிகளுக்கு இப்படி நாங்கள் விளங்கப்படுத்துவோம். இது இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்த சூழலியல் வளையங்கள்னு சொல்ல நேரம் ஆல்ரெடி டியூட்லேயும் இருக்கும். நாங்கள் இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்து புலிகளுக்கு விளங்கப்படுத்துகிற நேரம் புலிகளுக்கு விளங்கும். இதில் நாங்கள் கட்டாயம் இந்த கேள்வி சூழலியல் வளையம் காலநிலை வளையம் தொடர்ச்சியாக வந்திருக்குது. ஆகவே கேட்குறாங்க, மூணு தான் கேட்குறாங்க. ஆகவே இந்த மூன்று இலகுவா நாங்கள் எப்படி ஞாபகப்படுத்துறது? அப்போ இதில் இலகுவா மூன்ற எங்களுக்கு பார்க்கறதுக்கு என்று சொல்றதுக்கு உள்ள ஒன்று தான் ஈர வளையம், வரல் வளையம், அரை வரல் வளையம். இப்படி நாங்கள் பார்க்க போறோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கம் திரும்பவும் நான் விளங்கப்படுத்துவேன். ஆல்ரெடி நாங்கள் அங்களை டியூஸ்டே தனியா செமினாரா அதுக்கு வரக்கூடிய பாதையை விளங்கப்படுத்திட்டு பிறகு பாஸ் பேப்பர்ஸ் நாங்கள் எடுத்து ஆன்சர் செய்கிற நேரம் அதுக்குரிய கேள்விக்குரிய ஆன்சர் செய்யும் புள்ளிகளுக்கு எழுதலாம், புள்ளிகளுக்கு விளங்கி கொள்ளலாம். இப்படி நாங்கள் இதுக்கான விளக்கத்தையும் புள்ளிகளுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம். ஆகவே அந்த இடத்துல வரையறுக்கப்பட்ட முறையில என்ன கேள்வி கேட்கப்படுதோ அந்த கேள்விக்குரிய ஆன்சர் இதுதான் வர இருக்குது. என்னென்ன கேட்டிக்கிறாங்க தொடர்ந்து, அப்போ உங்களுக்கு பிள்ளைகளுக்கே நீங்களே தீர்மானிப்பீங்க. நிறைய இருக்குது வராது, இது தான் வரும். ஒரு அடிவுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு வர முடியும். ஆகவே இப்படி நாங்கள் பாஸ் பேப்பர்ஸ்லையும் விளங்கப்படுத்துறது. பாஸ் பேப்பர்ஸ் வினா செய்கிற நேரம் அந்த வினாக்குரிய பகுதிகளை இப்படி விளங்கப்படுத்தி தான் ஆன்சர்ஸ் வரணும். இந்த ஆன்சர் எல்சஸ் எழுத போகிறோம், பாயிண்ட்ஸ் வடிவில் நாங்கள் எழுத போகிறோம். முன்னதை நாங்கள் பார்க்குறோம். இதை ஒவ்வொரு வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர்ஸ்க்குரிய வினாக்களுக்கு பின்னாலேயும் இதை எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். புள்ளிகளுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சீங்கன்னு சொன்னால் இது 2017 2017 பாருங்க, 2016 அவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்துக்கிறோம். 2017 திரும்ப இது சம்பந்தமான படங்களுக்குள்ளாக என்ன செய்யறோம், திரும்ப அதே ஆன்சரை. இப்போ ஒரே விஷயம் திருப்பி திருப்பி வரும், திருப்பி திருப்பி மாற நேரம் பிள்ளைகளுக்கு இலகுவாக என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை முதலாவது யூனிட் செமினார் என்று சொல்ற நேரம் அந்த யூனிட்ல வரக்கூடிய முக்கிய பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த டியூட்டுக்குள்ளால விளங்கப்படுத்தி அதை சொல்லி பிள்ளைகளும் எழுதி அதை ஆன்சர்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், அந்த விளக்கத்துக்குரிய பகுதிகளையும் இப்போ உள்வாங்கி கொண்டதன் பிறகு தான் நாங்கள் பாஸ் பேப்பர்ஸுக்கு அந்த யூனிட்டுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே அந்த டியூட்டில் நாங்கள் செய்வோம். ஆகவே அந்த செமினார் டேலேயே அவங்க அந்த பகுதியை படித்ததன் பிறகு அவங்களுக்கு விளங்கும். அந்த பாஸ் பேப்பர்ஸில் கேட்டிற வினாக்களுக்கு அவங்களுக்கு அவங்களால விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்க தீர்மானிச்சு கொள்வாங்க. இதில் மெயினாக நான் நான் சொல்கிறது கடைசி நேரம் ஹிஸ்ட்ரி படிக்கிறது தான் இலகுவானது. ஞாபகப்படுத்துறது இலகுவைக்கும் மறக்காது. கொஞ்சம் காலம் எக்ஸாம் இருக்குது, அதுக்குள்ளால் எங்களுக்கு படிக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் நாங்கள் எதை படிக்கணுமோ அதை நாங்கள் தேடி விளங்கி படிக்கிறது, பிள்ளைகளாகவே விளங்கி கொள்வது. இந்த வருஷம் இந்த வினா எந்த ஒரு வினா வந்தாலும் அந்த 4-5 வருஷத்துக்குள்ளால் வந்த வினாக்கள் தான் திரும்ப திரும்ப வர இருக்குது. ஆகவே அவங்க அடுத்த வருஷம் அவங்களோட எக்ஸாம் பேப்பரில் அவங்க பரிச்சயமான பார்த்த எழுதின வினாக்கள் அவங்களுக்கு வரும். ஆகவே அவங்க இலகுவாக என்ன செய்வாங்க, விடை எழுதக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்படி தான் இந்த செமினாரை செய்ய இருக்குது. பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்கலாம், பிள்ளைகளுக்கு டவுட் இருந்தால் சொல்லி கொடுக்கலாம். ஆகவே அதோட பிள்ளைகளுக்கு சில நுணுக்கங்கள் இதில் நாங்கள் சொல்லி கொடுப்போம். நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி இந்த ஞாபகப்படுத்த வேண்டிய விடயங்கள், எழுத வேண்டிய விடயங்கள், எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை கிரகிக்கக்கூடிய முறைகள், இது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், எங்களுக்கு குறிப்பிட முடியும். நாங்கள் இன்னைக்கு எல்லா வருஷத்துல பாஸ் பேப்பர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வருடத்துல பாஸ் பேப்பர்ஸ் உங்களோட டியூட்டுக்குள்ளால நீங்க PDF படிவில் என்ன செய்ய போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க, அதை நீங்களாகவே செய்ய போறீங்க. ஆகவே உங்களுக்கு எழுதி கொள்றதுக்கு கஷ்டம்டா, திரும்ப படிச்சு கொள்றதுக்கு அந்த டியூட்ல ஆன்சர்ஸ் இருக்குது. அந்த கேள்விக்குரிய பாஸ் பேப்பர்ஸ்க்குரியக்கூடிய ஆன்சர்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதை எழுதலாம், திரும்ப வாசிக்கலாம், திரும்ப உங்களுக்கு விளங்கி கொள்ளலும். ஆகவே நீங்களாகவே பேப்பர்ஸை செய்யறதுக்கு உங்களுக்கு போக முடியும். இது 10 இப்போ நான் 10 எதிர்பார்க்கறது 2nd யூனிட்டையும் 5th யூனிட்டையும் 7th யூனிட்டையும் அடுத்தது வந்து 9th யூனிட். மற்ற யூனிட்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு நான் சுருக்கமாக ஏனி யூனிட்டோட போட்டு செய்யலாம். அதே மாதிரி கிரேட் 11 முக்கியமாக 3rd யூனிட்டுக்கு வரக்கூடிய பகுதிக்குரிய யூனிட் ஒன்று இருக்குது. அது நாங்கள் கடைசி பாடம் முதலாம் உலக மகாயுத்தம், 2nd மகாயுத்தம்னு சொல்லக்கூடிய பகுதி, அதோடு சேர்ந்து தான் புரட்சிகளும் வருது. ஆகவே அந்த பகுதிகளையும் செய்கிறதோடு பகுதி 2 வரக்கூடிய பிரித்தானியர் ஆட்சி இருக்குது, அதே போல் பிரித்தானியர் ஆட்சியில் பொருளாதார மாற்றம் இருக்குது, யாப்பு சீர்திருத்தம் இருக்குது, அது ஒவ்வொரு வருஷமும் வரதில்லை. ஆகவே நாங்கள் அதில்
இந்த வருஷம் எது வர கூடுதலான வாய்ப்பு இருக்குதோ அந்த பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம், பார்த்து நாங்கள் யூனிட் செமினாருக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே அதை நாங்கள் எல்லா பகுதியும் இல்லாமல் அடுத்து மற்ற நாங்கள் பொதுவான ஒரு செமினாரில் ஏனைய பகுதிகள் நாங்கள் முதல் பேப்பர்னு பார்க்கறதுக்குண்டாக நாங்கள் பார்ப்போம். ஆகவே பிள்ளைகளுக்கு எப்படியோ அவங்க 5 வினாக்கள் எழுதுறதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இந்த நாங்கள் அதிகம் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியாக வரக்கூடிய பகுதி இருக்குது, அந்த பகுதிகளை பிள்ளைகள் இலகுவாக செய்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலை தான் இதில் கொடுக்கிருக்கிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், யாரும் ஹிஸ்ட்ரியே படிக்கல, அவங்க ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு சரியான கஷ்டம், அவை விலங்கு இல்லை, அவனை கையில் ஒன்றுமே இல்லை ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக, அவங்களுக்கெல்லாம் சரியான பிரயோசனம் இருக்கலாம். இப்போ படிக்கிறத ஒழுங்குபடுத்தி நீங்கள் படித்து கொண்டு போனீங்கன்னா உங்களால் என்ன செய்யலாம், நல்ல ஒரு ரிசல்ட்ஸை ஹிஸ்ட்ரியில் எடுக்க முடியும். ஆகவே 10-11 அதோட மெப்வொர்க் சம்மந்தமாக நாங்கள் தனியாக ஒரு செமினார் செய்கிறது வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் இயரும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மெப்வொர்க்கு பிள்ளைகளுக்கு ஒரு செமினாரில் இலங்கை படத்திலும் உலக படத்திலும் வரக்கூடிய பகுதிகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்வோம். பிள்ளைகளுக்கு அப்போ அந்த மெப்வொர்க் பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு மெப்வொர்க்கில் முக்கியம் எங்களுக்கு கொடுத்துடையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துடையிலும். ஆகவே ஒரு இடம் ரெண்டு இடம் குறிக்கு இல்லாட்டியும் அவங்க 10 இடங்களையாவது அவங்களுக்கு குறிக்க முடியும். 12 உலக படத்தில் அவங்களுக்கு குறிக்கலாம், இலகுவாக இருக்கும். அப்போ அந்த அதையும் நாங்கள் செமினார் கூடாக செய்கிறது. அப்போ எங்களுக்கு இங்குள்ள பிரச்சனை என்னன்னா நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய நிலை ஒன்று இருக்குது. இருக்கிற காலம் ஒரு குறுகிய காலம் இருக்குது, அதுக்குள்ளால் நாங்கள் பல வடிவங்களில் இந்த செமினார்ஸை செய்கிறது. ஆகவே இருக்கிற கொஞ்சம் காலத்துக்குள்ளால இந்த செமினாரை செய்யறதுக்கு புதன்கிழமை இன்ஷால்லா 5:30 to 8 கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 hours எனக்கு வேணும் இந்த யூனிட்டை செய்யறதுக்கு. சில யூனிட்டுக்கு 2 hours இருந்தால் போதும், ஆகவே 3 hours வேணும். பாஸ் பேப்பர்ஸையும் புளியல் டிஸ்கஸ் பண்ணி மெதுவாக அழகாக புளியல் உள்வாங்குற அளவுக்கு நாங்கள் இதை செய்யணும். ஆகவே 5:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் இடையில தொழுகைக்காக சின்ன ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்ப நாங்கள் ஜாயிண்டாகி இதை நாங்கள் செய்வோம். இதில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பவர் கட் வந்தாலும் பிள்ளைகளுக்கேயும் நீங்கள் பவர் கட் ஆகினா அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் கூட கனெக்ட் ஆகலும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது டெஸ்லாவில், உங்களுக்கு யூடியூப் இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது, அதை திரும்ப உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே கண்டினியூவாக நீங்கள் செய்கிறது தான், தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஷால்லா அந்த பகுதி எல்லாத்துலேயும் அந்த நான் சொன்ன பிரச்சனை இருக்காது. எல்லா யூனிட்டையும் உங்களுக்கு தெளிவாக விலகி கொள்றதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். குறுகிய காலத்துக்குள்ளால ஒரு நாளைக்குள்ளால ஒரு யூனிட்டை படிக்கிறேன்னு சொல்றது பிள்ளைகளுக்கு சரியான வசதியா இருக்கும், நன்மையா இருக்கும். வேணும் சொன்னவங்க எக்ஸாமுக்கு அவங்க போறதுக்கு ஒரு பிரயோசனமா இருக்கிறதுனால. ஆகவே இந்த அடிப்படையில தான் நான் இந்த செமினாரை செய்ய இருக்கிறோம். பதிவு செய்யக்கூடிய எல்லாருக்கும் நாங்க முன்கூட்டியே அவங்களுக்கான PDF டியூட்ஸ் நான் அனுப்பி வச்சிருவேன். கட்டாயம் எல்லாரும் டியூட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் என்ன செய்யலாம், எங்களுக்கு அதை செய்கிறது இலகுவாக இருக்கும். அடுத்தது முக்கியமாக உங்களுக்கு என்னன்னு சொன்னால், இங்கே கட்டாயம் குறுகிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தை பிள்ளைகள் கேட்கணும், விளங்கி கொள்ளணும். அப்போ தான் அந்த நோட்ஸ் உங்களை படிக்கிறது இலகுவாக இருக்கும். ஆகவே அதோட பாஸ் பேப்பர்ஸ் கட்டாயம் டியூட் முடிஞ்சோடனே எல்லா பிள்ளைகளும் அந்த நீங்கள் வர நீங்கள் ஈடுபடக்கூடிய பங்குபற்றக்கூடிய பிள்ளைகள் கட்டாயமாக என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை செய்யணும். உங்களுக்கே ஞாபகம் வரும், படிக்கிற நேரமே அதை உள்வாங்கி படிச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அந்த பாஸ் பேப்பர்ஸ் எழுதிக்கொண்டு போகிற நேரமே உங்களுக்கு கன்ஃபிடென்ட் வரும், இந்த யூனிட் உங்களுக்கு எழும். ஆகவே எக்ஸாமுக்கு வந்தால் இந்த யூனிட் நான் செய்வேன், இந்த ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம். அது நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா தான் உங்களுக்கு அது விளங்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஆகவே நீங்கள் வித்தியாசமாக ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கலாம், வாசிச்சிருக்கலாம், விளங்கியிருக்கலாம். இப்போ நாங்கள் இங்கேனைக்கு கொடுக்கறது பிள்ளைகளுக்கு தேவையானதை பரீட்சைக்கு எது வருமோ அதை மையப்படுத்தி இந்த யூனிட்டை செஞ்சுருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு இலகுவாக உள்வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஈஸியாக படிக்கலாம். உங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கறது பிள்ளைகள் ஏ ஒன்று எடுக்கணும். அதை ஏ எடுக்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டலை எங்களால் கொடுக்கலும் பிள்ளைகள் அதை 100% அவதானத்தோட
அவங்க இதுக்கு உட்படுத்தப்படுவாங்களா இருந்தா கட்டாயமாக அவங்களால ஏ உண்டு எடுக்க முடியும். ஆகவே திரும்ப திரும்ப சொல்றேன், இறுதி நேரம் கடைசி நேரம் 3 months அல்லது 2 months எங்களுக்கு போதும் ஹிஸ்டரி படிக்கிறது. ஏன்னா படிச்சதெல்லாம் மறந்துடுவோம். இப்ப குறுகிய நேரத்துக்குள்ளலாம் அவ்வளவையும் நாங்க ஞாபகப்படுத்தி அவ்வளையும் அவங்க ஈஸியா விளங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறோம். ரைட். ஆகவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சில டியூட்டுக்கு 2 hours தேவைப்படும், சில டியூட்டுக்கு 3 hours தேவைப்படும். ஆகவே அதனால தான் நான் 5:30 போட்டிருக்கிறேன். மாறி செஞ்சு கொண்டு போய் திருநில மாறி பிரேயை தொடர்ந்துட்டு பிரேக் கொண்டு கொடுத்துட்டு திரும்ப நாங்க இந்த பகுதியை திரும்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டி வரும். இப்படித்தான் நாங்க இந்த பகுதியை இந்த செமினாரை செய்ய இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ற படியால புள்ளியோளுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் நான் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி. உங்களோட ஐடியாஸ் இருந்தா என்ன சரி நீங்க சொல்லணும்னு சொன்னா கேட்கணும்டா அவங்களும் செய்யலாம். 6 ஸ்டார்ட் பண்ணிடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. 6 ஸ்டார்ட் பண்ணினோம்டா பாப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் கொஞ்சம் கழிச்சு பாக்குறேன், அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு யோசிக்கிறேன். 5:30 ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் முடியும், அப்ப மாறி தோணுது ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் நாங்க 6 செய்யலுமான்னு சொல்லி. வேற என்ன சரி உங்கள்ட்ட கேட்கணும்டா புள்ளிகள் கேட்கலாம். உங்களோட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கட்டாயம் ஜாயின் ஆக சொல்லுங்க, அவங்களுக்கு சேர்ந்து கொள்ள சொல்லுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹிஸ்டரி கஷ்டம்னு சொல்ற பிள்ளைகள், ஹிஸ்டரி நாங்க படிச்சே இல்லை எங்களுக்கு விளங்கவே இல்லை அப்படி இருந்து யாராவது இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு கட்டாயம் நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ள சொல்லி சொல்லுங்க. அப்ப நாங்க இன்னைக்கு செய்யறது நான் சொன்னேன் இந்த யூனிட் செமினார், எப்படி இந்த யூனிட்டை கவர் பண்றது, எப்படி நாங்க செய்ய போறோம் முன்னேதான் விளங்கப்படுத்திக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு யூனிட்டையும் நாங்க பாஸ் பேப்பர்ஸ் கூட, பாஸ் பேப்பர்ஸ்ல என்ன எதிர்பார்க்கிறாங்களோ என்ன எக்ஸாமுக்கு வர இருக்குதோ அதை மையப்படுத்தி இறுதியில பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு புள்ளிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுதான் இந்த செமினார நோக்கம். ஆகவே குறுகிய காலத்துக்குள்ளால அவங்க ஹிஸ்டரி சம்பந்தமான டவுட் எல்லாத்தையும் விட்டு கிளியரா அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். ரைட். உங்களுக்கு வேறு என்ன சரி தெரிஞ்சு கொள்ள இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள். யார் சரி என்ன சரி கேட்கணும் சார்? கண்டினியூவா உங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொண்டு வரலாம் தானே 3 hours இன்ஷா அல்லாஹ். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? நீங்க மெசேஜ் பண்ணுங்க எஸ் ஓ நோன்னு சொல்லி புள்ளியால் உங்களுக்கு ஓகே நாங்க 5:30 இருந்து கண்டினியூ பண்ணலாம் எங்களுக்கு 3 hours அல்லது 2.5 hours 2 hours ஒவ்வொரு யூனிட்டை பொறுத்து வரும் அது. நீங்க அது உன்னை மெசேஜ் பண்ணுங்க எஸ் நோன்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்களுக்கு அதை அடுத்த வேலையை செய்யலாம். நெக்ஸ்ட் வீக் இன்ஷா அல்லாஹ் வென்ஸ்டே தான் இந்த கிளாஸ் நடக்கும். வென்ஸ்டே 5:30 தான் செய்யலாம்னு தீர்மானிச்சுக்கிறோம். ஒரு நாள் எஸ் போட்டிருக்கிறேன், மற்றவங்களோட கருத்தை சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு அதை செய்யணும் எப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தேவையான மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம், முன்வைக்கலாம். யாரும் கேட்கலாம் என தேவைன்னா உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். எல்லாரும் உங்களை மெசேஜ் பண்ணுங்க, ஏழுமா ஏழாதாண்டு அப்பதான் எங்களுக்கு டோட்டலா ஒரு டிசிஷனுக்கு வரையிலும்.
டோட்டலா அதிகமானவங்களுக்கு வென்ஸ்டே ஓகே என்று வந்திருக்குது. ரெண்டு மூணு பேருக்கு முடியாது இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போக்கு நாங்கள் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது வென்ஸ்டே தான். நாங்கள் அதுக்கு செஞ்சுட்டு தான் அடுத்த டைமை அவங்களோட இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ் இருக்கிறதுனால கேட்க வேண்டியிருக்குது. பாப்போம் இன்ஷாலா. இப்போக்கு நாங்கள் இந்த வென்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் என்ன சரி உங்களுக்கு ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ளையிலும் அல்லது உங்களுக்கு 3 hours தானே யூடியூப் உங்களுக்கு அதை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ரெக்கார்டிங் இருக்குது, அது பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இடையில உங்களுக்கு ஜாயின் ஆகினாலும் மற்ற பகுதி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலுமே இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லா வார வென்ஸ்டே 5:30 இந்த செமினார் நடக்கும். நீங்கள் டெஸ்ட்னால நீங்கள் இந்த செமினார் உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களுக்குரிய டியூட் உங்களுக்கு கிடைக்கும். டியூட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. டியூட் வந்து வித் ஆன்சர்ஸோடு தான் உங்களுக்கு டியூட் இருக்கும். விளக்கமாக நாங்கள் 3வது கேள்வி வருமே, 2 விடயங்களை குறிப்பிட்டு விளக்குக. அப்போ அந்த 2 விடியம் என்னன்றதுக்கு அதை விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு எழுதி கொண்டிருக்கலாம், டைம் இருக்காது. அப்படியான விளக்கம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்களோட டியூட்டில் இருக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸில் வரக்கூடிய அந்த வினாக்களுக்கான விடைகளாகத்தான் அது இருக்கும். அந்த அந்த யூனிட் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த யூனிட் நான் வடிவமைச்சிருப்போம். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வார வென்ஸ்டே 5:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் வார ஃப்ரைடே இன்ஷாலா சந்திப்போம். உங்களோட வேற யாருக்கும் யாரும் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி இந்த வருஷம் எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகள் இருந்தா யாரும் கஷ்டம் இஷ்டம் இயலாது அப்படி இருந்தா அவங்களுக்கு கட்டாயம் இந்த லிங்கை கொடுங்க. அவங்களுக்கு இந்த குரூப்புக்கு அவங்களுக்கு இந்த எக்ஸாமில் ஷேப் அவங்களுக்கு பங்கு கொள்ள சொல்லுங்க. இன்ஷாலா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவர் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக தான் இந்த செமினார் டியூட் வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து செய்கிறது. ஆகவே ஆன்லைன் இல்லாமல் பொதுவாக நாங்கள் ஆஃப்லைனில் இந்த இந்த செமினார் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ ஆன்லைனில் வந்து பங்குபட்ட இல்லாத புள்ளிகளுக்காகத்தான் இந்த செமினார் நாங்கள் ஆன்லைனில் செய்கிறோம். ஆகவே நாங்கள் 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் அந்த புள்ளிகளுக்கு நாங்கள் செய்வோம். இந்த புள்ளிகளுக்கு தேவைக்கு தான் இந்த செமினார். ஆகவே இன்னும் யாரும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அவங்கள பங்கு கொள்ள செல்லுங்க. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முடிச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வென்ஸ்டே 5:30 சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.